துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமனத்தை பாஜக விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், திமுகவுக்கு ஒரே குடும்பம் ஒரே அரசு என்ற கொள்கை மட்டும் வேண்டும் என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். திமுகவில் அனுபவமிக்க மூத்த அமைச்சர்கள் பலர் இருக்கும்போது முதலமைச்சரின் மகன் என்ற அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் தலைமை பொறுப்பிற்கு வர வாரிசாக இருக்க வேண்டும் என்ற நிலையை திமுக மக்களிடையே எடுத்துக்காட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக ரீதியான கட்சியாக இருந்தது. உட்கட்சி ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. எளிய மனிதர்கள் கூட அந்த கட்சியிலே ஒரு உயர்ந்த பொறுப்பிற்கு வருவதையெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக பார்க்க முடிந்தது. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் மட்டுமே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் திராவிட மாடலா?